أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. வேத காரர்களிலும் முஷ்ரிக்குகளிலும் எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் தங்களிடம் தெளிவான ஆதாரம் வரும் வரை தம் வழிகளிலிருந்து விலகுபவர்கள் அல்லர். அத்தெளிவான ஆதாரம் அல்லாஹ்விடம் இருந்து வந்த தூதர் அவர்களுக்கு பரிசுத்தமான ஆகமங்களை ஓதி காண்பிக்கிறார் என்பது. அவற்றில் நிலையான சட்டதிட்டங்கள் வரையப்பட்டுள்ளன. எனினும் வேதக்காரர்கள் அவர்களுக்கு தெளிவான இந்த ஆதாரம் வந்த பின்னரே அன்றி அவர்கள் பிளவுபடவில்லை. அன்றியும் இதை தவிர வேறு ஒன்றும் அவர்களுக்கு இத்தூதர் மூலம் ஏவப்படவில்லை. அதாவது அவர்கள் கலப்பற்ற தூய்மையான மார்க்கத்தை பின்பற்றி அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும், அந்தரங்க சுத்தி உடையவர்களாக இருக்க வேண்டும், தொழுகையை முறைப்படி நிலைநிறுத்த வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும், மேலும் இதுதான் உறுதியான சன்மார்க்கமாகும். நிச்சயமாக வேதக்காரர்களிலும் முஷ்ரிக்குகளிலும் எவர்கள் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் நரக நெருப்பில் இருப்பார்கள், அதில் என்றென்றும் இருப்பார்கள். இத்தகையவர்கள்தான் படைப்புகளில் மிக கெட்டவர்கள் ஆவார்கள். நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்கள்தான் படைப்புகளில் மிக மேலானவர்கள். அவர்களுடைய நற்கூலி அவர்களுடைய இறைவனிடத்தில் உள்ள அதுனு என்னும் சொற்கச் சோலைகளாகும். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அல்லாஹுவும் அவர்களை பற்றி திருப்தி அடைவான், அவர்களும் அவனை பற்றி திருப்தி அடைவார்கள். தன் இறைவனுக்கு பயப்படுகிறாரே அத்தகையவருக்கே இந்த மேலான நிலை உண்டாகும்.